Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. அந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து செயலற்றவன் இவனால வந்து உறவு கொண்டு வாழ முடியாது அந்த பையன் பேசுறான் பேச ஆரம்பிக்கும்போதே போதே அப்படி தண்ணி வருது மேடம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் மேடம் இருந்தோம் அவ ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல மேடம் என்னுடைய மனைவி காரணமில்லாமல் இல்லாமல் என்ன பிரிஞ்சிருக்கிறாங்க சரியா அதனால என்னோட சேர்ந்து வாழணும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழணும் அப்படின்னு ஒரு மனு போடுறான் மனு போட்டது உடனே பூமரான் மாதிரி அங்கிருந்து ஒரு மனு வருது ஒரு பொம்பளை என் பக்கத்துல வர்றது என்னை கட்டி பிடிக்கிறதுங்கிறது அதுதான் மேடம் நானுக்கு பயமா இருந்தது மேடம் சரிப்பா தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்தியாப்பா அப்படின்னு ஆமா மேடம் அப்படின்னு அவதான் மேடம் ஹெல்ப் பண்ண இவ எப்ப பார்த்தாலும் பாருங்க

வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் போன வழக்கில் சொன்னீங்க பல ஆண்கள் அப்படி கிடையாது சில ஆண்கள் தான் அப்படின்னு அந்த பல ஆண்களில் நல்லவர்களும் இருப்பாங்கள்ல நல்லவங்க கட்டாயமா இருப்பாங்க அது எப்படி இல்லாம இருக்க முடியும் நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கு இந்த உலகம் ஆமா இந்த உலகம் சுத்துகிறது மழை பொழிகிறது நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நிம்மதியா இல்லையா நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்றீங்க நான் என் வாழ்க்கையை வாழ்றேன் ஆனாலும் அந்த நிம்மதியா போயிட்டு தானே இருக்கு அதுக்கெல்லாம் காரணமே நல்லவர்கள் இருப்பது தான் ஏதாவது ஒரு ஆண் நிம்மதியிலேருந்து வந்திருப்பார்ல அதில் ஒருத்தரோட கதையை சொல்லலாம் நரசிம்மன்னு ஒருத்தருடைய ஸ்டோரி வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டோரியாக நான் பார்க்குறேன் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து என்னகிட்ட பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு போது இது மாதிரி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஆறு மாசம் கூட ஆகலை கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொண்ணு எடுத்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம அளவுக்கு இல்லாமல் ரொம்ப கீழே இருந்து நாங்கள் எடுத்துட்டோம் வசதி இல்லை வசதி கம்மியாக இருந்து எடுத்துட்டோம் அதனால் வார்த்தைகள் வந்து அந்த ரேஞ்சில் வருது அது நம்ம குடும்பத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல் நீங்கள் சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அப்படி மட்டும் நான் கேட்க முடியாது எந்த கேஸ் ஆனாலும் டைவர்ஸ் கேஸுன்னு வந்தால் மேட்ரிமோனியல் மேட்டர்ஸில் வந்தால் கன்சர்ன்டு பார்ட்டி வந்து நம்ம பேசணும் நீங்கள் உங்கள் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க நான் பேசுகிறேன் அந்த பிள்ளை வந்து அப்பா கிட்ட உட்காந்து இருக்கும்போதே பேசவே தயங்குறாரு ஏன்னா அவர் அப்பா தான் வந்து அந்த வீட்டில் பாஸ் எல்லாரையும் படிக்க வச்சு வேணுங்கிறத செஞ்சு அப்போது அந்த பசங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு சின்ன பயம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்காது ஹாரி ஆனால் பொதுவாகவே வந்து பசங்களுக்கு அப்பான்னா ஒரு பயம் அம்மானால் ஒரு செல்லம் பெரிய இருக்க தான் செய்யும் அதனால் பேசலாம் அப்போ நான் கேட்டேன் கொஞ்சம் நேரம் பேசி பார்த்துட்டு இல்லை சாருக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா தம்பிக்கிட்ட நான் பேசிப்பேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து செயலற்றவன் இவனால் வந்து உறவு கொண்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு ஒரு வார்த்தை பேசும்போது சொல்லியிருந்தார் அதனால் சார் நான் பர்சனலாக பேசணும் அவர்கிட்ட இருங்க தான் அந்த பையன் பேசுகிறான் பேச ஆரம்பிக்கும்போதே போதே கண்ணில் அப்படி தண்ணி வருது மேடம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் மேடம் இருந்தோம் அவள் ஏன் இப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியல மேடம் அப்படின்னா அவள் முதல் நாளே போயிருக்கணும் இல்ல மேடம் ஆறு மாதம் கழித்து இப்போ வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்றா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மேடம் நான் பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு மேடம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்கள் அம்மாலாம் இருக்கட்டுடா விடுடா போனால் போகுது அதை என்னன்னு பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாமல் இரு அவ சொன்னால் நாங்கெல்லாம் நம்பவா போகிறோம் நீ பேசாமல் இருந்து அப்படி எங்கள் அப்பா அம்மா என் குடும்பம் தான் என்னை வந்து என் உயிரோடு இன்னைக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான பையன் அமைதி உங்களை மாதிரியெல்லாம் அட்டகாசமெல்லாம் கிடையாதுப்பா தங்கமான பையன் அமைதியாக உட்காந்து எதுவானாலும் பேசி அட்டகாசம் பண்ணுவோம் இல்லை அது அப்புறம் அது ஒரு நாளைக்கு வேற ஒரு கதையில் அதை சொல்ற அந்த கதையெல்லாம் ஸோ அவர் சொல்ல ஆரம்பிச்சார் சரி என்ன பெட்டிஷன் போட்டிருக்குது என்ன பார்க்கலாமான்னா இல்லை முதல்ல பேச வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்பாவை கூப்பிட்டு சார் ஏதா பேசுறதுக்கு வரேன்னு ஆமாங்க அவங்களும் வரேன் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இங்கேயே பேசி முடிச்சுட்டு முடிக்கிறதா இருந்தால் கூட ஒன்றா சேர்ந்து வாழட்டும் இல்லை முடிக்கிறதா இருந்தால் நம்ம மியூச்சுவல் கன்சண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் போவோம் நம்ம வந்து தரக்குறைவான வார்த்தைகளுக்கெல்லாம் தயாராக இல்லைங்க அப்படின்னாப்பில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா பொண்ணு வரட்டும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அப்பையன் வரட்டும் நம்ம ஆறு பேர் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைன்னா வரண்டாம் நான் வந்து இந்த இங்கே உட்கார வச்சு வக்கீல்கள் பேசுகிறதில் ரிஸ்க்கு நிறைய இருக்குது ஹரி ஏன்னா அவங்க ஒரு குரலில் வசதி பேசினா நமக்கு ஒத்து வராது ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அங்கே போய் தடுக்க வேண்டியிருக்கோம் அதில் உங்களுக்கு கூட ஒரு அடி ஒழுகலாம் வராதிங்க இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னா இல்லை இல்லைங்க அவங்களும் வந்து பேசுகிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இருந்தால் நான் கூப்பிட்டு வரேங்க வர மேடம் அப்படின்னு சொன்னேன் சரிண்ணா அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க அவங்களும் இவங்களும் வருவாங்க அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணினோம் பார்த்தா இவங்க மூணு பேர் வந்துட்டாங்க யாரு பையன் வீட்டில் அப்பா அம்மா பைய பையன் மூணு பேர் வந்துட்டாங்க இப்போ அடுத்தாப்பில் மூணு பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வராங்க ஆறு பேர் வராங்க அதுவும் வர்றபோதே பார்த்தீங்கன்னா அந்த இப்படி வச்சு இப்படி வருவாங்க பாருங்கள் அது உங்களுக்கு நான் வேற எதுவும் வார்த்தைகளால் சொல்ல ஒரு தோரணையா ஆமாம் அந்த தோரணையா வந்துட்டு நான் தான் பொண்ணுக்கு மாமே நான் தான் பெரியப்பேன் அப்படின்னு சார் நான் மாமேன் பெரியப்பங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் முதலியே பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க அப்பா அம்மா அவங்க வரட்டும் இவங்களையும் வச்சு நான் பேசுகிறேன் சார் அது எப்படி நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு நீங்கள் கையாளா ஐயோ அன்னைக்கு பார்க்கணும் இங்கே வந்து உட்காந்துட்டு ரொம்ப எகரி எகிரி பேசுனா என்ன சொன்னேன் சார் இது நல்லதுக்கு இல்லை இது ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எழுந்திரிச்சு வெளியே போகலாம் இந்த பஞ்சாயத்தை கலைச்சிருவோம் இது நமக்கு தேவையில்லை நீங்கள் போய் எங்கே வச்சு என்ன பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஸ்டேஷனுக்கு போங்க இல்லை எங்கே வேணாலும் போங்க போகவே மாட்டேங்கிறாங்க சரி இது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு எனக்கு அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி எங்கள் ஆளுகள்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டு போனாங்க சரி இதோடு இந்த விஷயத்தை முடிச்சுடுவோம் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரி எப்படியாவது பையனை காப்பாற்றி கொடுங்க எனக்கு அப்படின்னு அவர் சொல்ல நான் என்ன பண்ணேன் தம்பி மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பேசுனா அவன் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேடம் அவள் வந்தால் நான் வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் மேடம் அப்படின்னு சரி வான்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிக்காக நீங்கள் தான் நல்ல பசங்களை பற்றி பேசுனீங்களே அதனால் அந்த தம்பிக்காக உங்களை மாதிரி பசங்க பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சைட்ல இருந்து பேசுறீங்க போய் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் மனைவி ரென்சுகள் என்னை பிரிஞ்சிருக்கிறாங்க சரியா அதனால என்னோட சேர்ந்து வாழணும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாங்க மனு போட்டது உடனே பூமராங் மாதிரி அங்கிருந்து ஒரு மனு வருது என்னன்னு கேட்டா ஹீ இஸ் இன்எஃபிஷியன் இன்கேபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் இவரால வந்து தா தாம்பத்திய சுகம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ ஒரு பத்து பக்கத்துக்கு கேஸ் போடுறா அரே என்ன அநியாயங்கிறீங்க எடுத்த உடனே சொல்றா பெட்ரூம்குள்ள முதல் நாள் நாங்கள் வந்தோம் வந்த உடனே என் பக்கத்தில் வந்து என்னை அணைக்க வருகிற பொழுது அப்படியே தட தடின்றி நடுங்கி விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரும்போது பார்த்தாக்கா அந்த பொண்ணு சொல்கிறது பார்த்தா உண்மையினே இருக்கும் எனக்கு இந்த ஃபேமிலியை தெரிஞ்சதுனால சரி கேட்போம் அப்படின்னு சொன்னேன் அந்த பையனை அதுக்கப்புறமா கூப்பிட்டு அந்த நோட்டீஸை வச்சு கேட்டேன் சொல்லு அவங்க அப்பாவை வெளியே அனுப்பியாச்சு அனுப்பிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டேன் நான் நரசிம்மா சொல்லு உண்மையை சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு இல்லை மேடம் என் வாழ்க்கையிலையே ஒரு பொம்பளை என் பக்கத்தில் வர்றது என்னை கட்டி பிடிக்கிறதுங்கிறது அதுதான் மேடம் நானுக்கு பயமாக இருந்தது மேடம் அப்படின்னு அதாவது நிறைய பேருக்கு அனுபவங்களோடு வருவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் ஒரு பெண் அருகாமையில் வரும்போது இது நேச்சுரலாக சில பேருக்கு நடக்கிறது தான் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு இல்லை மேடம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அவள் படித்தது இவள் படு நான் செஞ்சது இதெல்லாம் வந்து நாங்கள் பேசினோடனே எனக்கு கொஞ்சம் கூலாயிடுச்சு மேடம் சரிப்பா தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்தியாப்பா அப்படின்னு ஆமாம் மேடம் அப்படின்னு அவ தான் மேடம் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு அவன் சொல் அவன் சொல்லும்போதே தெரியுது அது நடந்திருக்க கூடும் ஆமாம் இவ்வளோ டீட்டெயில் தான் என்ன நடந்துருக்குங்கிறது அவர் சொல்கிறேன் சரி அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க இருந்தேன் அப்புறம் ஏன்பா உன் பே உன் பேரில் இவ்வளோ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்னு இல்லை மேடம் எனக்கு வந்து நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் வேலை செய்கிறேன் எனக்கு பதிமூணாயிரம் தான் எனக்கு சம்பளம் ஏன்னா குறைச்சலான சம்பளமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு என்ன காரணம்னா நான் அதுலேயே வந்து டாக்டருக்காக படிக்கிறேன் பிஹெச்டிக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ளமாவும் எடுத்திருக்கேன் வெளியே ஒரு டிப்ளமா பண்ணுறேன் ஸோ இவ்வளவும் படிக்கணும் அதில் முன்னேறி வரணும்னா நான் பெரிய சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் எனக்கு நடக்காது அதனால தான் மேடம் அந்த மாதிரி பண்ணு சரி நான் சொன்னேன் என் சம்பளம் என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி பதிமூணாயிரம் தான் சம்பளம் அப்படின்னு என்னுடைய பிரதர் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு அவன் வந்து வேற ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரமோ அல்லது எண்பதாயிரமோ வருது இவன் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் உங்கள் அண்ணன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறார் பா பாருங்கள் உங்கள் பிரதர் பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது நான் முதல்ல வந்து ஏய் அவன் வந்து படிச்சிருக்கேன் நானும் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சேன்னா எனக்கும் வரும் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி பார்த்தேன் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு ஹவு மேன்லி ஹி ஈஸ் எந்த புருஷனுக்குமே அடுத்த ஆணை பற்றி தன்கிட்ட பேசுகிற பெண்ணை கம்பேர் செய்கிற பெண்ணை பேசுகிறல்ல கம்பேர் செஞ்சால் பிடிக்காது பொசிசிவ் மட்டும் அல்ல கம்பேரிசன் இருக்கக்கூடாது நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு குழந்தைகள் நான் படிக்கிற போது அவன் நல்லா படிக்கிறான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற நீ ஏழாவது ரேங்க் வாங்குறேன் ஏன் திட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் கம்பேரிசன் தப்பு எந்த நிலையில் இருந்தாலும் அப்போ அது சொல்கிறது வந்து இவனுக்கு பிடிக்கிறது கிடையாது இப்போ நீங்கள் காலையிலேருந்து அது வரைக்கும் அதையே பேசிகிட்டு இருந்தாலோ அல்லது பெட்ரூமில் படுக்கையில் கூட இருக்கும்போது அதே பேசிகிட்டு இருந்தாலும் எந்த ஆணுக்குமே எந்த உணர்வும் வராது டு பி ப்ளெய்ன்லி ஸ்பீக்கிங் அது முடியாது அப்போது அது மாதிரி இருக்கும்போது ஒதுங்கித்தான் போவார்கள் இந்த விஷயங்கள் வந்து இந்த பார் எப்போ பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்காத நீ என்ன தானே கல்யாணம் பண்ண நான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணா எனக்கு பதிமூணாயிரம்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணினது மொத்தம் பதினஞ்சாயிரம் பிடித்தான் போக எனக்கு பதிமூணாயிரம் கையில் வரும்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணது என்னோட பயோடேட்டால அதுதானே இருக்கு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் என்ன உனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னா நீ அந்த மாதிரி ப்ரொஃபைல் பார்த்து நீ அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்போ இதெல்லாம் சொன்னால் உடனே இங்கே சண்டை போட வேண்டியது அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துப்பாங்க அப்புறம் இவங்க அப்பா போய் அப்பா வந்து பேசுவார் என்னம்மா இன்னும் வீட்டுக்கு வரல ரொம்ப நாள் அம்மா வாமா அவன் தனியாக என்னம்மா பண்ணுவான் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார் அவருக்கு ஒரு மரியாதை சமூகத்தில் உண்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க அனுப்பட்டுவோன்னு பார்க்குறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துடுவான் மாமனார் கூப்பிடுறாருன்னு வந்துடுவார் ஆனால் அதுக்கப்புறம் போக 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 இந்த கம்பேரிசன் மனசில் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அவள் புருஷன் மேலே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இப்போது தாம்பத்திய உறவுங்கிறது வெறும் ரெண்டு மெஷின் அல்ல உணர்வு மன ரீதியாக ஒருத்தர் மேலே ஒரு அன்பு பாசம் காதல் ஆசை இதெல்லாம் இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் நீ கம்பேர் பண்ணிகிட்டே இருந்துட்டு முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் நான் சொல்கிற விஷயத்துக்கு அடிப்படை இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல நாட்கள் தள்ளி போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் அவனுக்கு சரி இப்போ வந்தாச்சு நம்ம இதை போட்ட உடனே அவங்க அதை போட்டாச்சு ரெண்டு பேரும் கேஸை நடத்துவோம் ரெண்டு பேரும் கேஸை நடத்தும் போது திரும்ப அந்த சமரச மையத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னாங்க சமரச மையத்துக்கு அனுப்பலான்னு சொன்ன உடனேயே ரெடின்ட்டாங்க அவங்க சரி நம்ம இங்கே கோர்ட்டு தானே என்ன கோர்ட்டுக்கு பார்த்தா அன்னைக்கு இங்கே வந்தாங்க பாருங்க அதே கும்பல் அதே கும்பல் அங்கேயும் வருது அப்போ நான் உடனே சொல்லிட்டேன் மேடம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆட்களை தவிர இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர வேறு நபர்கள் இதுக்குள்ளே தலையிடக்கூடாது அந்த உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் சமரசத்தில் கலந்து கொள்கிறோம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்தே வெளியேட்டேன் அப்புறம் அந்த ஆளுங்க போகும்போதே பார்த்துடலாம் எப்படி நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ல்லாம் சொன்னார் சரி இதுக்கப்புறமா இவன் வந்து மெசேஜ் அனுப்புகிறான் இந்த பாரு இது எல்லாம் விட்டுடு நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை நீ பேசாமல் வந்து வாழ அப்போ வேணா ஒன்று பண்ணு என்ன உங்கள் அப்பா பேரில் இருக்குல்ல அந்த வீடு அது உன் பேரில் எழுதி வாங்க நாளைக்கு உனக்கு என்ன ஆகிட்டா எங்கே போவேன் ஏண்டி நான் இல்லாட்டி என் வீடு வேணுங்கிறதுக்காக நான் வந்து அப்பாட்ட கேட்க முடியுமா அது என்னால் கேட்க முடியாது இது எல்லாருக்கும் பொதுவானது எங்கள் அப்பா தன்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின ஒரு வீடு இந்த வீடு எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு அப்போ ஒன்று பண்ண சொல் உங்கள் அப்பாவை ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கி கொடுக்க சொல் அப்புறம் இந்த இதை வந்து அவன் சொல்லலை எப்படி அப்பாகிட்ட சொல்லுவான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அவங்க அம்மா ஏண்டா என்னதாண்டா சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தர சொல்கிறான்மா அப்படின்னு அவள் இங்கே வந்து இருக்கட்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நிம்மதியாக இருக்கட்டும் நம்ம அந்த வீட்டை வாங்கி கொடுப்போம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுப்போம் ஆனால் வந்து இருக்காமல் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு அதை நாளைக்கு எம்பேரில் எழுதி வையினாலும் பிரச்சனை ரெண்டு பேர் பேரில் எழுதி வையுன்னு சொன்னாலும் பாதியை பிரிச்சுட்டு அவ போயிடுவா அதனால நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த சொத்தெல்லாம் எல்லாம் நாளைக்கு யாருக்கு உங்கள் தான் ரெண்டு பசங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது மூணு தான் இதெல்லாமே அப்படின்னு அவங்க அம்மா நியாயபூர்வமாக சொல்கிறாங்க தென் அவன் சொல்லிவிட்டான் இப்போ கிடையாது நீ வந்து என்னோடய ஒரு டூ இயர்ஸ் இரு இருந்தேன்னா உனக்கு ஏதாவது செய்கிறேன்னு எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை கிடையாதுன்ட்டாங்க அவள் சொல்கிறா இவனை வந்து நீ அனுப்பு இவன் ஒரு மென்டல் உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு வந்து அந்த விஷயங்களில் நல்லபடியாக இருந்தும் ஒரு பெண் வந்து தப்பாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேவலமாக போயிடும் இது கீழ்நிலையிலிருந்து வந்த ஒரு பெண்ணாச்சா கோர்ட்டுக்குள்ளேற காரிடாரில் நடக்கும்போதே போகிறான் பாரு அப்படிம்பாங்க எனக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்றதே தப்புன்னு தோணும் பெண்களுக்கு இழிவுபடுத்துகிற வார்த்தை அது அதை ஆணை கொண்டு போய் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றக்கூடிய வார்த்தைகள் அப்ப அந்த பையனுக்கு நாலு பேருக்கு நடுவில் சொல்லும் போது எப்படி ஆயிடும் ரொம்ப ஆகிடும் அவன் தான் அந்த தற்கொலை என்ன வந்து அவருக்கு வந்து மனசு சரியில்லை இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படிங்கறது அப்ப வந்து சொல்லிட்டு இல்ல மேடம் எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் மேடம் நீ இனி வந்து அவள் வந்தாலும் கூட எனக்கு வந்து அவளோட ஒத்து போக முடியாது என்ன வார்த்தை பேச பேசுனதுக்கப்புறம் என்னால் ஒத்து போக முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் அவங்க தான் பேரன் நடக்கும் இல்லையா எவ்வளவு லட்சம் கொடுக்குற என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை போது அப்போ தான் நான் சொன்னேன் சரிம்மா உனக்கு பணம் வேணும்னு கேட்குறேன் நீங்கள் என்ன செலவு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் கணக்கு கொடுங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க கொடுங்க ஏன்னா நீயும் ஒரு பொண்ணா யாரையும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் அதனால நீ சொல் எங்கிருந்து கொடுப்பாங்க கணக்கு கல்யாண செலவு முழுக்க இவர் பெரியவர் தான் பார்த்து பண்ணியிருக்கார் அத்தனை செலவும் அவங்க தான் பார்த்து பண்ணியிருக்காங்க ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஒரு தராதரத்தோட அந்த விஷயத்தை அந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து பவுன் போட்டிருக்கிறாங்க கல்யாணத்துக்கு வரும்போது பந்தக்காலில் நிறுத்தி வச்சு மாமியார் வந்து ஒரு செயினை போடுவாங்க நிச்சயத்தனைக்கு ஒரு நெக்லஸை போடுவாங்க அதனால் அதில் ஒரு பத்து பவுன் போட்டிருக்கிறாங்க அப்புறம் இவனுக்கு வந்து அவங்க ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க ஒரு பிரேஸ்லெட்டு போட்டிருக்காங்க அந்த பையன் அன்னையிலே எப்போ எப்போ இந்த விஷயம்லாம் வெடித்ததோ அப்போவே எல்லாம் கழட்டி எடுத்து வீட்டில் அம்மா கிட்டே கொடுத்துட்டான் அவங்க வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன வரைக்கும் பணம் கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு லட்சமாவது வாங்கணும்னு முடி பண்ணினாங்க முடியவே முடியாதுன்ட்டோம் திரும்ப சமயத்தில் செட்டில் ஆகலை செட்டில் ஆகாமல் அந்த பக்கம் மறுபடியும் கோர்ட்டுக்கே போச்சு இப்போ என்ன சொல்கிறா நான் வந்து மனநிலை சரியில்லாதவன் அல்லது நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவன் அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதனால் என்ன பண்ணலாமோ என்னை வந்து அதாவது நரசிம்மனை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட அனுப்ப சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கலாம் கேட்டால் அவங்க அனுப்புவாங்க அவங்க அதை ஏன் அவங்களுடைய ஸ்கேல் ஒன்று இருக்குது எது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் இதுலேருந்து இது வரும்னு போடவே இல்லை போடவே இல்லைப்பா நான் சொன்னேன் இந்த பையன் மோசம்னு சொல்கிறேன் இந்த பையன் ஆண்மையற்றவன் சொல்கிறேன் ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம டாக்டர்கிட்ட அனுப்பலாம் நீ பெட்டிஷன் போடும் நீங்களே சொல்கிறீங்க நானே சொல்கிறேன் நீ பெட்டிஷன் போடும் நான் ஆண்மையற்ற ஒத்துக்கலை நான் எதிர்வாதம் போட்டேன் இப்போ என்ன ஆகும் உன்னை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் உன்னை டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது நீ ஏற்கனவே வந்து உன் நீ தாம்பத்தியம் உறவு கொண்டு வாழ்ந்துருந்தால் அதுவும் தெரிய வரும் புரியுதுங்களா ரெண்டாவது அப்படி அனுப்புறது நான் வந்து ப்ரின்ஸிபலாக தேவையில்லைன்னு நான் நினச்சேன் ஒரு பெண்ணுங்கிற முறையில் அது தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் போட மாட்டேன் உன்னை போய் டெஸ்ட்டுக்கு அனுப்புன்னு நான் போட மாட்டேன் ஆனால் இந்த பையனை டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நானே ஒரு பெட்டிஷனை போட்டேன் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அடாடா பெரிய குண்டா தூக்கி அந்தமா போட்டிருச்சே அப்படின்னு அவங்களுக்கு நான் சொன்னேன் நான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது நரசிம்மன் ரெடியாக இருக்கு நரசிம்மன் ரெடியாக இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல அந்த பொண்ணு வந்து கவுண்டர் போட்டுட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே ஜட்ஜி சொன்னார் இது ரொம்ப நல்ல கதையாக இருக்கே நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நீ தான் பெடிஷன் போட்டிருக்கணும் அவங்க இன்னைக்கு பெடிஷன் போடுறாங்க நீ மாட்டேங்கிற அப்படின்னு அவர் சொல்ல பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நீ இப்போ வந்து அதுக்கு ஒத்துக்கணும் அவர் போய் அதில் வந்தால் நீ அதை ஒத்துக்கணும் அப்படின்னு அதை போன வரலம்மா அதுக்கப்புறம் வரவே இல்லைம்மா கோர்ட்டுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ம் வரவே இல்லை ஆனால் அவங்க கேட்டது எவ்வளவு கேட்டாங்களோ பதினஞ்சு லட்சம் ஆனால் பத்து பவுனாக அவகிட்டே இருக்கும் அது வாங்கணும்ல அது வாங்கணும்ல ஆனால் இவர் பெரியவர் சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் எக்ஸ்பார்ட்டியாக போடுங்க அவள் வரலினா என்ன ஆகும் ஒருதலை பட்சமாக நரசிம்மனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் நரசிம்மனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்தாங்கன்னு வைங்க அப்போ அந்த பத்தை கேட்போம் ரைட்டோ ராங்கோ அது எங்கள் வீட்டில் மருமகளாக கொஞ்ச நாள் இருந்துருச்சு என் மகனுக்கு பொண்டாட்டி அதனால இதோட விட்டுட்டால் அந்த பத்து பொண்ணு அதே வச்சுக்கிட்டு போட்டோம் இல்லை வந்தால் நம்ம இது இல்லாமல் நம்ம பார்ப்போம் அப்படின்னார் அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை ஹரி தட் மீன்ஸ் என்ன அந்த பொண்ணு சொல்கிற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் போய் இப்போ அந்த பொண்ணுக்கு அப்படியே அல்வா மாதிரி உத்தரவு கிடச்சிருச்சு எது பையனை எக்ஸ்பார்ட்டியாக தான் பையனுக்கு தீர்ப்பு தான் வந்து என்ன உண்டு எதெல்லாம் போடலாம் புரியுதா அதனால் இப்போ இன்னொரு பையனை ஏமாத்தலாம் அவ்வளோதான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நேர்மையாக இருக்கிறவங்க என்னைக்கு அஞ்ச தேவையே இல்லை அதை நேர்மையாக அவங்களை காப்பாற்றும் நாங்கள் வந்து சொன்னோம் மேரேஜ் கிட்ட அனுப்புங்க ஏதோ சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் இடையில அதான் நான் சொன்னேன் கம்பேரிசன் வித் சம் அதர் எந்த மேனும் வந்து தாங்க மாட்டார் யாருமே புருஷன் ஆயிருக்கேன் நீ என்னடி அவனை பார்த்து என்ன சொல்கிறேன் வருமா வரா கண்டிப்பாக அதனால அதை வந்து சொல்லி திருத்த முடியும் அல்லது சைக்காட்ரிஸ்ட்ட நீங்கள் அனுப்புங்க நம்ம பார்க்கலாம் அப்பவும் வந்துருந்தானே தப்பாக இருந்தா தப்புன்னு தானேப்பா வரும் அது அதனால் பயப்படாதீங்க ஆனானாலும் பெண்ணானாலும் இந்த விஷயத்துல எல்லாம் பயப்படாதீங்க எதுவானாலும் அதை வந்து உரிய முறையில சரி பண்ணிக்கலாம் இல்லை உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நோ என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா கல்யாணம் பண்ணாத முடிஞ்சு போச்சா ஏன் ஒருத்த ஒரு பொண்ணோட ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும் அதனால ஃபேமிலி கோர்ட்டுங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தெரியும் நம்மளும் ஏறத்தாழ இது ரெண்டு வருஷம் முடிய போகுது நமக்கு எத்தனை கோதாவளி இறங்கி எத்தனை எத்தனை விஷயங்கள் எவ்வளவு சட்ட நுணுக்கங்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கு நக்கீரன் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா நினைக்கிறேன் நன்றி மேடம் நன்றி நேர்மையான ஒருத்தரை வந்து காப்பாத்திருக்கீங்க ஒரு அப்பாவியான குடும்பத்தையும் காப்பாத்திருக்கீங்க இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நன்றி நன்றி என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு